திருப்பதி அலுவலகம் வாழ்வு சான்றிதழை மின்னஞ்சல் வழியாக அனுப்ப தமிழக அரசு அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக எழுதப்பட்டுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் வரும் 31ஆம் தேதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் முழுமையாக செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதித்துள்ள நிலையில் பத்திரப்பதிவு செய்யும் போது வழங்கப்பட வேண்டிய வாழ்வு சான்றிதழை நேரில் வந்து வழங்குவதால் ஏற்படும் சிக்கலை தவிர்ப்பதற்காக மின்னஞ்சல் வழியாக அனுப்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக இதுவரை 513,048 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. 547,649 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 430,206 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8,61,58,104 ரூபாய் அபராத தொகையாக வசூலிக்கப்பட்டுள்ளது. சென்னை டி நகர் ரங்கநாதன் தெருவில் உள்ள கடைகளை மூட சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. சமூக இடைவெளி, கிருமி நாசினிகள் உள்ளிட்ட விதிமுறைகள் முறையாக பின்பற்றாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரங்கநாதன் தெருவில் உள்ள 150 கடைகளும் இன்று பிற்பகலுடன் மூடப்பட்டது. கோடம்பாக்கம் மண்டலத்தில் கொரோனா நோய் தொற்றின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சென்னை மாநகராட்சி தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா அச்சம் காரணமாக மூதாட்டியை அவரது மகன்கள் வீட்டுக்குள் அனுமதிக்க மறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் கரீம்நகரை சேர்ந்த ஷியாமலா அண்மையில் மும்பையிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பினார். ஆனால் அவருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்கிற அச்சத்தில் வீட்டுக்குள் அனுமதிக்க மகன்கள் மறுத்துவிட்டனர். இதனால் வீதியில் தஞ்சமடைந்துள்ள ஷியாமலா உணவு மற்றும் குடிநீரின்றி தவித்து வருகிறார். கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட 80% பேருக்கு நோய் தொற்றுக்கான எந்த அறிகுறியும் இல்லை என்றும், எனினும் லேசான அறிகுறிகளுடன் வீட்டில் தனிமைப்படுத்தலில் இருப்பவர்கள் 17 நாட்களில் குணமடைந்து விடுவதாகவும் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டவர்கள் வீடுகளில் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்த அவர், தனியறையில் தங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். வீடுகளில் தனிமைப்படுத்தலில் உள்ளவர்களை கண்காணிக்க பிரத்யேக சுகாதார குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரயிலில் சென்று புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உணவு வழங்கி உதவினர். அசாம் மாநிலத்தில் சமீபத்தில் பெய்த கனமழையால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் பெங்களூருவில் இருந்து மிசோரம் மாநிலத்துக்கு ரயிலில் சென்று புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரயிலில் இருந்து உணவுகளை வீசி உதவினர். பிரேசிலில் சர்க்கரை நாற்காலி மூலம் கடைக்கு சென்ற நபர் துப்பாக்கி முனையில் பணத்தை பறிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கனிலா பகுதியைச் சேர்ந்த பெருமூளை வாதத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர் அங்குள்ள கடைக்கு சென்றார். வாடிக்கையாளர்கள் வெளியேறும் வரை காத்திருந்த இளைஞர் கடை உரிமையாளரை மிரட்டி பணத்தை பறித்தார். அதற்குள் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இளைஞரை கைது செய்தனர். தென்கொரியாவில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியுள்ளதால் திறக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மீண்டும் மூடப்பட்டன. தென்கொரியாவில் கொரோனா தாக்கம் குறைந்ததால் பள்ளிகள் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியதால் பள்ளிகள் மூடப்பட்டன. சியோலில் உள்ள பூங்காக்கள், திரையரங்குகள், அருங்காட்சியகங்கள் மேலும் 2 வாரங்களுக்கு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள விலகியல் பூங்காவில் சிங்கங்கள் தாக்கியதில் பணியாளர் ஒருவர் படுகாயமடைந்தார். வடக்கு நவ்ரா நகரில் உள்ள ஷோல் ஹேவன் விலங்கியல் பூங்காவில் ஜெனிபர் பிரவுன் என்பவர் விலங்குகளை பராமரிக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் சிங்கங்களின் இருப்பிடம் அருகே பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது 2 சிங்கங்கள் ஜெனிபரை கடுமையாக தாக்கின. அதிர்ச்சியடைந்த சக தொழிலாளர்கள் சிங்கங்களிடமிருந்து ஜெனிபரை மீட்டனர். தலை மற்றும் கழுத்தில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் வீரேந்திர சேவாக் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக தமது வீட்டில் உணவு சமைத்து வழங்கினார். கொரோனா வைரஸ் பாதிப்பால் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கால் ஏராளமான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இந்நிலையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக வீரேந்திர சேவாக் குடும்பத்தினர் வீட்டிலேயே உணவு சமைத்து வழங்கி வருகின்றனர். இதுகுறித்த புகைப்படங்களை சேவாக் தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.